மாலதி என்னுடைய நட்பை விட சம்மதிக்கல. நான் அவளுடைய நட்பை விட்டுறேன். என்னால் அவளை மறக்க முடியாததான். ஆனாலும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக நான் அவளை விட்டு விலகி போயிடுறேன். மானசீகமா என் மனசுல அவன் நட்பை வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு சொல்லுது கேளுங்க. இல்ல அனு, அது சரியா வராது. நான் கல்யாணம் பண்ணிக்க போறது மாலதியே தான். அவதான் எனக்கு வாக்கு கொடுக்கணும். ஏன் சொல்றேன்னா, நாளை கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நீ அவளை பார்க்க வரலானாலும் அவ உன்னை பார்க்க வரலாம். நீ ஏண்டி அனுவை பார்க்க போனேன்னு நான் மாலதியை கண்டிச்சேன்னு வச்சுக்கோ. கல்யாணத்துக்கு முன்னாடியே அனுவை என்னால மறக்க முடியாதுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு அவன் மூஞ்சில் அடிச்சாப்புல பதில் சொன்னா நான் என்ன செய்ய முடியும்? அதனால மாலதி உன்னை மனப்பூர்வமா மறந்துட்டேன்னு என்கிட்ட சொல்லணும். அவருக்கு என் மேல பிரியம் இருந்தா, நம்பிக்கை இருந்தா அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இல்லைன்னா தேவையில்லை. நிபந்தனை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா அது என்ன கல்யாணம்? மாலி அடிக்கடி சந்திச்சுக்கிறதும் பேசிக்கிறதும் மட்டும்தான் நற்புங்கிறது. எவ்வளவு தூரம் பிரிஞ்சிருந்தாலும், எத்தனை காலம் தனிச்சிருந்தாலும், மனசுல இருக்கிற பாசமும் பிடிப்பும் தெய்வீகமா நினைச்சிருக்கும். மனு என் கூட பேசுறதும் கடித போக்குவரத்தும் வேண்டாம் தானே அவர் சொல்றாரே. இல்லனு, உனக்கு நான் வேணுமா அனு வேணுமான்னு கேட்ட பிறகு என்னால எப்படி சம்மதிக்க முடியும்? இப்போதைக்கு ஒரு பேச்சுக்கு நானு மறந்துடுறேன்னு பொய்ய சொல்லி அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். காலப்போக்கில் அவர் மனசு மாத்தி நம்ம நட்பு தொடரலாம். அதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கல. விளையாட்டு கூட அனுவை மறந்துடுறேன்னு என்னால சொல்லவே முடியாது. அது எனக்கும் தெரியும். ஆனா இப்ப என் மனசை குத்துறதெல்லாம் என்னால உன் வாழ்க்கை பாழாகுதுங்கிறது. மாலு, ஒரு பெண்ணோட வாழ்க்கை நிறைவு பெறது ஒரு ஆணோட துணையில தான். ஒரு உத்தம பெண்ணுக்கு கனவுங்கிற ஒரு ஆண் துணை தேவை. எனக்கு உபதேசம் பண்றியே, நீயே இதை பத்தி யோசிக்கலன்னு என்ன நீ கேட்கலாம். கணவன்கிற ஒரு ஆண் துணை எனக்கு கிடைக்கல. ஆனா ஆண்கள் துணை இருக்கு. மாலு, இப்ப நான் விரும்பினாலும் கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. எனக்கும் குடும்ப வாழ்க்கை இல்லாம என்னால உனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காம போச்சுன்னா அப்புறம் நம்ம வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? நாம குடுத்து வச்சது அவ்வளவுதான் அர்த்தம். முதல்ல நீ இப்படி ஒரு வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதும் உன் மேல எனக்கு பயங்கரமான ஆத்திரமே வந்தது. அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி, உன்னுடைய வாழ்க்கை நியாயம்னு நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஆனா உன் மனசாட்சிக்கு இந்த வாழ்க்கை சரின்னு பட்டுதானே ஏத்துக்கிட்டேன். அது மாதிரி என் மனசாட்சிக்கு சரின்னு பட்டதை நானும் ஏத்துக்கிட்டேன். தியாகங்கிறது உனக்கு மட்டும் சொந்தம் இல்லடி. நம்ம நட்புக்காக என் காதல கல்யாணத்தை தியாகம் செய்யறத நான் முடிவு பண்ணிட்டேன். என் முடிவுல எந்த மாற்றம் இல்லை. இங்க இருந்து போயிடாது, போயிடு.
அம்மா அம்மா, உங்களுக்கு டெலிபோன் வந்திருக்குமா? ஹலோ, நான் மாலதி பேசுறேன். மாலி, நான் பேசுறேன். நம்ம ப்ராப்ளத்துக்கு எல்லாம் முடிவு கட்டுறதுக்கு எனக்கு ஒரே வழிதான் தோணுச்சு. அந்த வழியை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். என்ன சொல்ற? என்ன போல ஒருத்தர் உயிரோடு இருக்கிறதுனால யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை. நான் சாகிறதுனால சில நன்மைகள் ஏற்படுங்க. நிலம் வரும்போது நான் சாகிறது தான் நல்லது. என்ன பைத்து மாதிரி பேசுற? ஆமா மலத்தி, சாகிறேன் தெரிஞ்சிருந்தோம் மூச்சு பிடிச்சுக்கிட்டு உள்ள இறங்கி சுத்த செய்றானே தொழிலாளி. அந்த வேலையை விரும்பியாவ செய்யறான். இல்ல, காசுக்காக தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக, அது போல உன்னை படிக்க வைக்கிறதுக்காக. அந்த சமயத்துல ஏற்பட்ட நிர்பந்தத்தின் காரணமா தான் சாக்கடையில இறங்கினேன். அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு கூட என்னால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு தர முடியல. உனக்கு தானே அமைஞ்ச வாழ்க்கை கூட என்னால தடைப்பட்டு போயிடுச்சு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே இந்த தொல்லை. அப்படியெல்லாம் சொல்ல தானே? ஏற்கனவே மாத்திர சாப்பிட்டுட்டேன், இப்ப சாப்பிடுறேன். சாப்பிடாத சாதாரணமா நாலு மாத்திர சாப்பிட்டாலே போருமா? உயிர் போறதுக்கு அனு எங்களுக்கு பேச சொல்லணும் பிளீஸ். நான் சொல்லதை கேளணும் அனு. கண்டுபிடிக்க முடியாது. நீ அது நம்ம வாழ்க்கையில குறுக்கிட மாட்டானே சொல்ல வேண்டியதில்ல. ஏன்னா பேப்பரை பார்த்து அவரே தெரிஞ்சுக்குவாரு. நம்ம நட்பு கொஞ்சம் நினைச்சு பாரு, கொஞ்சம் நினைச்சு பாரு. மாலு, சின்ன வயசுல கரும்பு காட்டுல ஓடி விளையாடுவோமே, அந்த நாட்கள் இனிமே திருப்பி வருமா? உனக்காக மாங்காய் பறிக்கிறதுக்காக மரத்து மேல ஏறி மாலு, கடைசி வினாடிகள எண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம பாடுவோமே அந்த பாட்டு, ஒரு தரம் பாடு. உன்னால பாட முடியாது, நீ அழற. டெலிபோன் பண்ண வந்தேன். இங்க ஒரு பொண்ணு மயங்கி கிடக்குது. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்களா? நீங்க பேசுறது எந்த இடம்? மெரினா கேண்டீன் பக்கத்துல. நீங்க எங்க? இத நான் வந்துடுறேன். Thank you.
எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள ஒரு பார்க்க சொல்லு. அவங்க எப்படி இருக்க? கார்டியன், உங்க பேரு தான் மாலதி. உங்க பேரு தான் அடிக்கடி சொல்றாங்க. போய் பாரு. வாழ்த்தி விட்டு நான் நிரந்தரமா வெளியே போயிடுறேன். அப்படி சொல்லு. அவளை கல்யாணம் பண்ணிக்கங்க. சத்தியமா நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐ எம் வெரி சாரி. இந்த அளவுக்கு ஆகும் நான் நினைக்கவே இல்லை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.